ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 12 ஸ்லைஸ் பிரெட், 200 எம்எல் கண்டென்ஸ்டு மில்க், 200 கிராம் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், பாதாம் பருப்பை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தோலை உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்டை நம்ம நல்லா தூள் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரெண்டு பருப்பையும் பாலை ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூளாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அந்த ரெண்டு பருப்பையும் பாலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பிரெட் தூளை இதில் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசனையாக இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த ரொட்டி தூளை நீங்கள் இதில் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. இன்னொரு அடுப்பில் நான் ஒரு 200 எம்எல் பாலை கொதிக்க வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது 4-5 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரையோடு சேர்த்து நல்லா இதை இப்படி கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் இந்த பிரெட்டும் நல்லா உங்களுக்கு கலந்து வரணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த பாலை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா சூடாகவே தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எல்லா பாலையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இப்போது இதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுற மாதிரி நம்ம ஃபுல்லாக அமுத்தி அமுத்தி ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா பைண்ட் ஆகி வரணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா கலந்துச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அதனால் நான் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நல்லா இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா இப்படி சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சாதான் இந்த மாதிரி உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் எப்படி சுருண்டு வருதுன்னு. இப்போ இது கரெக்டாக இருக்குது, எல்லாமே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ்டு மில்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. ஆனால் இதை ஆட் பண்ணி செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அகெயின் இதை ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மில்கெல்லாம் உறிஞ்சு நல்லா உங்களுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சைடில் எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது நான் செஞ்சு வச்சுருந்த அந்த பிரெட் ஸ்வீட்டை இதில் போட்டுட்டேன். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடாக இருக்கும் போது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம். நான் ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.
எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயோ அல்லது டைமண்ட் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். செம டேஸ்டியான பிரெட் ஸ்வீட் ரெடி. பாருங்கள், நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷைனிங்காக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக கட் ஆகி வரும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகைன் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.